கடைசி பகுதியாக அன்புள்ள சகோதரர்களே, உற்சாகத்தை வைத்துக் கொள்ள இஸ்லாம் தந்த சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது மார்க்க ரீதியான வழிமுறைகள். அவைகளை நம்ம செஞ்சு எங்களை தர்வீல் எங்கள் நப்சுகளை வந்து என்னது பயிற்சி கந்து கொண்டோம் என்று சொன்னால், கொஞ்சம் காலத்தில் அந்த உற்சாகத்துடைய பிரதிபலனை நாங்கள் எல்லா விஷயத்திலையும் உணர்வோம், எல்லா விஷயங்களிலும் உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பொறுப்பண்ட கொடுக்க போறான். என்ன? நபித்துவம், தூதுத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு. யா எந்த மக்களுக்கு மத்தியில? அவரை நம்பி, அவரை அஹ்லாக்க பாராட்டி, அவருடைய நேர்மையை பாராட்டி, அவருடைய தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு மனதளவில் தயாராகி இருந்த ஒரு சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு சோர்வு வரும் இவங்களை எதிர்ப்புல? டோட்டல் மக்களை எதிர்த்தா மனிதன் உள்ளம் இயலாமையில் என்ன செஞ்சிடும்? பின்னாயிரும், இயலாது அப்படின்னு பின்னாயிரும். அல்லாஹு தஆலா என்ன செய்றான்டா, முதல் உற்சாகமாக யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சொற்ப நேரத்தை தவிர எழும்பி வணங்குவீராக. எழும்பி அல்லாஹ் அதில் தொடர்ந்து சொல்றான், நானாக இதில் இஸ்தின் பாத்து எடுக்கல, அல்லாவே சொல்றான், குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரங்களில் எழும்பி வணங்குவீராக. அல்லாஹ் இப்படி சொல்றான் தெரியுமா? நபியே, யா நபியோ அப்படி இப்படிலாம் சொல்லல, யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். இந்த அடையாளம் எங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த சோர்வு உங்களுக்கு இதுக்கு பிறகு சரி வராது. போர்த்தி கொண்டு இரவுல தூங்குறது இருக்குதானே, பகல்ல உற்சாகமானவருக்கு சரி வராது. யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சற்று நேரத்தை தவிர நின்று வணங்குவீராக. நிஸ்பஹு, ஒன்றோ அரவாசி, அவின் குஸ்மின்ஹும் கலீலா, அல்லது அதில் கொஞ்சம் குறைச்சி எப்படியோ இரவில் ஒரு பகுதியை நீங்கள் எழும்புகிறார். எப்படி சொல்றான் பாருங்க, இரவுட அளவு அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் ஒரு நாள் உங்களுக்கு ஒரே லெவல்ல இரவுல எழும்பலாம், ரமலான்ல எழும்பின மாதிரி, ரமலாண்ட ஆரம்பத்தில் எழும்பின மாதிரி, ரமலாண்ட கடைசியில் எழும்பின மாதிரி அக்யூரேட்டா எழும்பலாம். அப்படி பழக்கம் உள்ளவங்க தான் சோர்வுக்கு அவசரமா உண்டாகிறது. அலாம் குலக்க வச்சுக்கிறது மூணரை அப்படின்ட்டு, இதுதான் நிறைய சோர்வுக்கு முதல் ரீசன். மூணரைன்னு எப்படி வச்சு நீங்க எப்படி எழும்புவீங்க? நீங்க ஒரு மணிக்கு தூங்கிப்பீங்க, விளங்கிட்டா எப்படி மூணரைக்கு எழும்புவீங்க? விளங்கிட்டா எங்கட உடலுக்கு ஏற்ப எங்களை மெயின்டைன் பண்ணிக்கல பார்க்கணும். நீங்கள் தூக்கத்தை பயந்தால் தொழுது விட்டு தூங்க சொன்னாங்களா இல்லையா? அது ஏன் சொன்னாங்க? அலாம் குளோக் இருந்தா ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் என்னது, சில நேரத்தில் தூங்கிட்டு எழும்பி தொழுகிறது, இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்கள் எப்பயும் மூணரைக்கு எழும்புகிறோம் அப்படி கொஞ்சம் பேர் பழமொழி விளங்கிட்டா, மூணரை கிளம்புகிறோம் என்று சொன்னால் அதிரிக்கு தானே, ஒரு காலமும் நூற்றுக்கு நூறு விதம் சக்சஸ் ஆகிற விஷயம் அல்ல. வேறுமிட வேலைக்கு போகிறதுக்கு உற்சாகமாக்கலாம் சிலரியை வச்சு, ஆனால் மறுமையை நம்பி ஒரு வேலைக்கு நீங்கள் மற்ற முறையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே ஒரு முறை எப்படி இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் எழும்பணும். அந்த கொஞ்ச நேரம் என்பது நிஸ்பஹு, அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அரவாசி, இரவுடைய அரவாசி, அவின் குஸ்மின் ஹூ கலீலா, அல்ல அந்த அரவாசியில் கொஞ்சம் சொல்லிட்டு அவுசித் அலைஹி, அல்லது கொஞ்சம் கூட்டிக்கோங்க, கூட்டல் குறைத்தல் கொஞ்சம் பகுதி எல்லாம் சொல்றான், அவுசித் அலைஹி, அல்லது அரவாசை விட கூட்டிக்கோங்க, வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை அலகுற ஓதுவீராக. இந்த இரவு நேரத்தில் அலகுற ஓதுவீராக. ரசூலுல்லாஹ் ஓதுங்க குர்ஆன் என்ற உரத்தில் நிறைய ஓதனம் எடுத்துக்க, தர்த்தீலன்னு சொல்லுது, நிறைய தஜ்வீத் போற பொடி ஓதணும் என்று சொல்றதில்ல, நிறைய ஓதுங்க இரவு நேரத்தில், நிறைய ஓதுங்க. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னா சனுல்கி அலைக கவுலன் தகீலா, நாங்கள் சீக்கிரமே உங்களுக்கு பாரமான சில வார்த்தைகளை போடுவோம், சீக்கிரமே உங்களுக்கு சில சுமையான கடமைகளை வார்த்தைகளை உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், போட இருக்கிறோம். எழும்பி தொழுங்க, போட இருக்கிறோம், சுமைக்கணும் நீங்க. அப்ப என்ன செய்யணும்? இரவுல எழும்பி தொழணும். இன்ன நாஷி அத்தல்லைல், இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது இருக்கிறதே, ஹிய அஷத்து வத் அன் வ அக்வமு கைலா, அது உறுதிக்கு மிகவும் சிறந்தது, வார்த்தைக்கு மிகவும் பலமானது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். உற்சாகத்துக்கு பேஸ்மெண்ட் அதுதான். இப்போ முதல் வீழ்ச்சியை நீங்கள் வழங்கிக்கொள்வீங்க, எங்களோட உற்சாகத்துக்கு எல்லாம் முதல் வீழ்ச்சி, நூற்றுக்கு 90% இதில் என்ன ஃபெயிலியர், இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது அஷத்து வத் அன் வ அக்வமு கைலன், அல்லாஹு தஆலா சொல்றான் உறுதிக்கு மிகவும் சிறந்தது, அதே போன்று வார்த்தைகளால் சொல்லுகளால் மிகவும் உறுதியானது அதுதான். இரவுல அப்படி தொழுந்தீங்கன்னா உங்களை அது உறுதிப்படுத்தும். ஏன் தெரியுமா? இன்னலக இந்த உறுதிப்படுத்தல் ஏன், இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகல் நேரங்களில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது.
பகல் நேரங்களில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. வஸ்குரிஸ்மா ரப்பிக்க வதபத்தல் இலைஹி தபதீலா, இறைவனது வார்த்தையை சொல்லி அவன் பக்கமே நீங்கள் மீண்டு விடுங்கள் என்று முதல் பயிற்சியாக அல்லாஹு தஆலா சொல்றான். யாராவது என் வாழ்க்கையில சோர்வு இருக்குது, சரியான சோம்பலாக்குது, எதையும் செய்யலாம இருக்குதேன்னு நினைச்சீங்கன்னா, முதல் நீங்க மாற்றத்துக்கு முடிவெடுக்கணும். ஒவ்வொரு வேலைகளையும் அல்ல, உங்களோட மனசு சோர்வுல நிக்குது, இதை உற்சாகமாக்கணும்டா இரவு தொழுகைக்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். அதுல மட்டும் போராடுங்க, அதுல மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு போராட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. கஷ்டத்தோடு கஷ்டமா ஒரு போராட்டத்தை செய்யுங்க, கொஞ்சம் காலத்தில் நீங்கள் வெற்றி என்ன செய்வீர்கள், உங்களை வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரில் 1084வது இலக்கம், அப்துல்லா இப்னு உமரே, லா தக்கும் மித்ல ஃபுலானின் கான யகூமுல் லைல ஃபதரக கியாமல் லைல், அதாவது இந்த மாதிரியாக நீங்க எழுந்து விட வேண்டாம், இரவுல தொழுபவராக இருந்தார், இப்ப தொழுகையை விட்டுட்டார் என்று சொல்லப்படுகின்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இரவுல தொழுகிறவராக இருந்தாரே, இப்ப அதை விட்டுட்டாரு என்று சொல்லப்படுகின்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, இரவு நேரத்துல நாங்க வந்து ஒரு ஆர்வத்தை மீண்டும் பண்ணிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி மா தாம வ இன் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது தெரியுமா, தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். இப்ப முதலாவது விஷயம் இது. ரெண்டாவது பாருங்க, சுபகு நேரம் இரவுல நல்லா தொழுவிட்டு சுபகு இல்லாம தூங்கிட விளங்கிட்டா, இரவு நல்லா தொழுவிட்டு இரவுல நிறைய தாஜ்ஜத் தொழுதப்ப சுபகு கிழமை கிடைக்கல நினைச்ச கூடாது, அதை சொல்லிடக்கூடாது. சுபகுடைய நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நேரத்தில் எழும்பி ஜமாத்தோட தொழுறமே இதுதான் அன்றைய உற்சாகமும் அன்றைய சோர்வும், அன்றைய உற்சாகமும் அன்றைய சோர்வும். பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் 1074வது இலக்கம், அதாவது கால யகிது ஷைத்தானு அலா காஃபியத்தில் அசி அஹதிக்கும், உங்கள ஒருவர் இதாகுவ நாம தூங்குற நேரத்தில் சைத்தான செய்வான், மூணு முடிச்சு போட்டுருவான். அவர் ஒவ்வொரு முடிச்சில சைத்தான் என்ன போடுவான் தெரியுமா, அலைக்க லைலும் தவீல், உனக்கு என்ன தூங்கு, நிறைய நீட்டமான இரவு இருக்கிறது, நாலரைக்கு பாங்க சொல்றது கிட்டே இருக்கும், நல்லா தூங்கலாம் உனக்கு ஃபீலிங் வரும். எப்படி உனக்கு 10 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் உனக்கு சின்னதா இருக்கும், தூங்குற டைம்ல எப்படி இருக்கும், 10 நிமிஷம் பத்துக்கு ஒரு அழுத்தம் வந்துடும் வணங்கிட்டானே, 10 நிமிஷம் இருக்கு தூங்குன்னு சொல்லும். அப்பல அவர் எழுந்து அல்லாஹ் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாத்தனா வ இலைஹி நுஷூர் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டாரா, இன் ஹல்லத் உக்தா, ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும், இன்னும் முடிச்சு அவள் ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும் விளங்கிட்டா, சோறு முடிச்சு அவள் நினைச்சுக்கோங்க. அடுத்தது என்ன, இன் தவல்ல உழுவெடுத்தால் இன் ஹல்லத் உக்தா, இன்னொரு முடிச்சு அதை செஞ்சிடும் அவிழ்ந்து விடும், அப்பே இல்ல உழுவெடுத்து போட்டு திருப்பி பெட்டை பார்த்துட்டு தூங்கிடும் விளங்கிட்டா. மூணாவது என்ன, மூணாவது தொழுதால் இன் ஹல்லத்தில் உக்கத்து, மூன்று வேண செஞ்சிடும் அவிழ்ந்து விடும். அன்றைய காலையில் உற்சாகம் உள்ளவனாக காலை பொழுதை அடைவான்டா ரசூலுல்லாஹ், அன்றைய காலை பொழுதை நஷீத்தன் உற்சாகம் உள்ளவராக அடைவார். இல்லை என்று சொன்னால் சோம்பேறியாக என்ன செய்வார், காலை பொழுதை அடைவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், சோம்பேறியாக. அப்ப சகோதரர்களே, யாரு அந்த நேரத்துக்கு எழும்பி உதவெடுத்து தொழுது விடுகிறாரோ உற்சாகமா அடைகிறாரு, யார் அப்படி இல்லையோ சோம்பேறித்தனமாக காலை பொழுதை அடைகிறாரு. சோம்பேறித்தனமா அடைஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்களேன், சோம்பேறித்தனமா அடைஞ்சீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை வைஃப் வந்து சொல்றான்னு பாஞ்சு விடுவீங்க, ஏன் உங்களோட உள்ளத்துலதான் உற்சாகம் இல்லையே, அப்ப நீங்க பிரச்சனை உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு சுபகு நீங்க தொழாத ஒரு ரீசன் ஆகி எங்களுக்கு விளங்காது, எங்களுக்கு அது நினைக்க மாட்டா, நல்லா தான் நினைக்கிறேன், என்ன தேவையில்லாத பிரச்சனை. ஆனா அதே பிரச்சனை நீ நல்லா யோசிச்சு பாருங்க, முந்தின நாள் நல்லா மெயின்டைன் பண்ணிப்பீங்க, ஆர்வத்தோட பேசிப்பீங்க, அதே பிரச்சனை இன்றைக்கு என்ன செய்யும் தெரியுமா, உங்களுக்கு பிழையாப்படும். காரணம் உங்களோட உற்சாகமின்மை, யாரும் எதிர்கொள்ள மாட்டீங்க, எல்லாரோடையும் எரிஞ்சு விடுவீங்க, சரியா பேச மாட்டீங்க, உங்களோட உற்சாகமின்மை. உற்சாகம் இருந்தீங்கன்னு சொன்னா என்ன சொன்னாலும், யார் சொன்னாலும், பிள்ளைகள் சொன்னாலும் கேட்பீங்க, பிள்ளைகள் வந்து எந்த பிரச்சனையை வந்து சொன்னாலும் கேட்பீங்க, ஊராக்கள் வந்து என்ன பிரச்சனை சொன்னாலும் கேட்பீங்க, எந்த பிசினஸ் பிரச்சனையும் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனா உற்சாகம் இல்லையா, ரெண்டு விஷயத்த கோபம் வந்துடும் உங்களுக்கு, கத்தி விட்டுருவீங்க, பிரச்சனையா இருக்கும். அதுக்கு ரீசனா நீங்க வழங்குங்க, உரிய சப்ஜெக்ட் அல்ல, உங்களோட உள்ளத்துல உற்சாகமின்மை, உங்களோட உள்ளத்தில் உற்சாகமின்மை இதற்கு காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்மா பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய காலை பொழுதுகளில் பரக்கத்து செய்வாயாக, எனது உம்மத்துடைய காலை பொழுதுகளில் பரக்கத்து செய்வாக என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். நபி அவர்கள் காலையில் ஒரு துஆ கேட்பாங்களே, அந்த துஆவில் ஒரு வார்த்தை வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல்
வசூஇல் கிபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸூஇல் கிபர். நபியர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில கேக்குறது வல அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரதுவா கேப்பமே, அதுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க காலை பொழுதுல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல், யா அல்லாஹ் சோர்வு சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா அந்த லைஃப் ஒழுங்கா போகணும்னு அன்னைக்குள்ள நாள்ல அதுக்கு பாதுகாப்பு தேடுவாங்க ரசூலுல்லாஹ். பாதுகாப்பு தேடுகிறேன், தள்ளாடும் முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஈவினிங்ல என்ன கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த மாலை பொழுதில் சோர்வு நேரத்தை சோர்வை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இரவு உற்சாகமா இருக்கணும். இந்த துவா கேட்கிறோமா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறோம், உற்சாகத்தையும் சோர்வு இல்லாம போகணும்னு கேட்டிக்கிறோமா, குறவுலையும் குறவு. துவா கேட்கிறவங்களுக்கு அது அர்த்தமும் இல்லாம தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனைகள் இது உண்டு. அது மாத்திரமல்ல, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி 2679 இலக்கம், நான் நபி அவர்களோடு பனு ஹைபருக்கு போய் கொண்டிருந்தேன், நபி அவர்கள் அதிகமாக கேட்ட துவாவாக இது இருந்தது. எந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுனி வல் புகுல் வதலஅத்தைனி வகலபத்தி ரிஜால். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட துவாவாக இருந்தது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம், ஹம்ண்டா என்ன, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இந்த பிரச்சனை என்ன செய்யறது அப்படி என்ற ஒரு கவலை உங்களை வாட்டிக்கிட்டே இருக்குமோ, இதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹசன், நேத்து அப்படி நடந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு மனசு கவலைப்படுமே, அவைகளை விட்டு நான் என்ன செய்யறது, கவலை தானே, அவைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வல் அஜிஸ், இயலாமை சோர்வு, இதை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கசில், சோம்பேறித்தனம், சோர்வு சோம்பேறித்தனம், இவைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகுல், அதே போன்று கஞ்சத்தனம், பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுபுன், கோழைத்தனம், முதல அஜ்தைன், கடன் நெருக்கடி, வகலபத் ரிஜால், பிறர் என்னை மிகைப்பது, என் ஆளுமை குறைந்து போவது, இதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்புறம் ரசூலா அதிகமாக கேட்ட துவால மின்னல் அஜிசி வல் கசல், விளங்கிட்டா, சோம்பேறித்தனம், அதே போன்று சோர்வு, ஜுபன் கோழைத்தனம், எதிர்கொள்ள இயலாதது, கலபத்து ரிஜால், நபர்கள் மிகைப்பது, கடன் நெருக்கடி, தன்னை ஆளுமையை பாதிக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டு ரசூலா என்ன செய்யறாங்க, நிறைய துவா கேட்டாங்கன்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதர, இரவுல தொழுவது, காலையில உரிய நேரத்தில் எழும்புவது, அதே போன்று இந்த பிரார்த்தனைகளை காலையில செய்வது, அன்றாடம் இந்த துவாவை நாங்கள் என்ன செய்வது, செய்து கொள்வது எங்களுக்கு மிக முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு துவா தான், அதாவது அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, யா அல்லாஹ் எனது உள்ளத்துக்கு உரிய இறையச்சத்தை தருவாயாக, வஸக்கிஹா அந்த ஹைருமன் ஜக்காக, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே நீதான் சிறந்தவன். அதே போன்று அந்த வலியுகா வ மௌலாஹா, நீதான் அதற்கு பொறுப்பாளன், நீதான் அந்த உள்ளத்துக்கு பொறுப்பாளன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத அறிவை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் கல்பில்லா யஹ்ஷா, இறைவனை அஞ்சாத இதயத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் நஃப்ஸில்லா தஷ்பா, திருப்தி அடையாத மனதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தஅவத்தில்லா யுஸ்தஜாபுல்ஹா, பிரயோஜன அதாவது அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துவா கேட்கிறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, துவா கேட்டல் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் சோர்வை இல்லாமல் ஆக்கணும் என்று துவா கேட்கிறதுக்கு இது உற்சாகத்திற்கான மிக முக்கியமான வழிகளுள் ஒன்று என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் இருந்தாலும் நாங்களாக எழுந்து நிற்காது விட்டால், நாங்களாக எங்களை உள்ளத்துக்குள் ஒரு போராட்டத்தை கொடுக்காது விட்டால், நாங்களாக எங்கள் மனதுக்குள் ஒரு தைரியப்படுத்தலை செய்யாது விட்டால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. வமை யு சப்பிர் சப்பரஹுல்லா, தங்களுக்குள் பொறுமையை வளர்த்து முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், பொறுமையை கொடுப்பான். அப்ப எங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் சிறந்த முறையில போகணும் என்றால், உற்சாக நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன, சோர்வான நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன, பிளான் பண்ணி கொள்ளணும், திட்டமிட்டு கொள்ளணும். அதே போன்று எங்களோட உற்சாக நேரத்தில் உள்ள திட்டங்களை செய்கின்ற பொழுது நல்ல நபர்களை ஆலோசனைக்காக என்ன செஞ்சு கொள்ளணும், நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அதே போன்று உள்ளத்தை வந்து அதுக்கு லேசான விஷயத்திலிருந்து பயிற்சி கொடுக்கணும், அது எதுக்கு பழகி போயிருக்குதோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும், ஆரம்பிக்க வேண்டும். பாவங்களை விடுகின்ற பொழுது அந்த உள்ள லேசா விடுறதுக்கு எதையெல்லாம் அவசரமா ட்ரை பண்ணுமோ அதை முதல்ல என்ன செய்யணும், விட வேண்டும். இப்படியான ஒரு பயிற்சி தான் எங்களை உற்சாகத்துடைய பகுதிக்கு என்ன செய்யும், கொண்டு போகுமே ஒழிய, எடுத்தேன் சில நாளைக்கு நான் முழுமையாக 100 மாற போகிறேன் யாரா பேசினாங்கடா, அது மிகவும் சிலவங்க உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்ட என்ன செய்வாங்கன்னா, நான் முந்தி மாறல இப்ப நல்லா தொழுறேன் முதலாம் நாளே சொல்லிடுவான், சுபவ தொழுது லுகர் தொழுதிருப்பாங்க அவ்வளவுதான், இவ்வளவு நாள் தொழாம இருந்து சுபகுள் லுகர் தொழுதிருப்பாங்க, முந்தி மாறல இப்ப நான் நல்லா தொழுறேன்னு அந்த ரெண்டுலயே அவருக்கு என்ன செஞ்சிடும், நான் இப்ப தொடர்ந்து தொழில் நினைச்சேன். அப்ப பயிற்சி நினைக்க மாட்டாங்க,
மிச்ச காலம் போனால் தான் பயிற்சி வளரும் என்று நினைச்சு என்ன செய்யறாங்க இல்ல பாக்குறாங்க இல்ல அதோடு சேர்த்து இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். எது? இரவு நேரத்தில் நல்ல முறையில் தொழுவது. அட்லீஸ்ட் ஒரு 3 ரக்காத் வித்ரையா நம்ம தொழுகிக்கொள்ள பழக வேண்டும். எலும்பி தொழுவது, அந்த வித்ர தொழுது கொள்வது, சுபக நேரத்தில் உரிய நேரத்தில் எலும்பி தொழுவது, உற்சாகத்தில் ஒரு போராட்டம் செய்யணும், அந்த மாதிரி செஞ்சுக்கிறது. காலையில் ஓத வேண்டிய துவா இருக்குது, இந்த துவாவை கேட்டுக்கொள்வது. அதே போன்று 4வது கட்டமாக அன்றாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகத்துக்கு துவா கேட்டாங்களே, அந்த துவாக்களை செய்து கொள்வது எங்களது வாழ்க்கையில் உற்சாகம் என்கின்ற வழிமுறையை அதிகரிக்க எங்களுக்கு உற்சாகத்துக்கு பல வீரியமான அளவுகள் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில மனிதர்களுடைய ஹிம்மத்தை நீங்க பாப்பீங்க, ஹிம்மத்துல் ஜிபால் தகதி, ஹிம்மத்துல் ரிஜால் தகதிமுல் ஜிபால் என்றுவாங்க. சில மனிதர்களுடைய ஹிம்மத் உற்சாகம் மலையை என்ன செஞ்சிடும், உடைத்து விடும் என்று சொல்லுவாங்க. அந்த லெவல்ல உள்ள சில உற்சாகங்கள் நீங்க பாப்பீங்க, அந்த உற்சாகங்களோட நாங்கள் ஒப்பிட்டோம்னா எங்கே நிற்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். அதாவது இமாம் இப்னு அசாக்கிர் 8வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டு அறிஞர், 70 செச்சம் பாகம் எழுதுகிறார் தாரிஹு திமிஷ். திமிஷ் கூட வரலாறு எத்தனை பாகம், 70 செச்சம் பாகம், ஒரு லைப்ரரி. அதை படித்து முடிக்கிறதுக்கு வாழ்நாள் போதாது, அதை படித்து முடிக்கிறதுக்கு தானே அது வாழ்நாள் போதாது. அதை பிரிண்ட் பண்ணுறவங்க எடுத்த காலம் இருக்குதே அது 20-30 வருஷம். ஆனால் அவங்க சிம்பிளாக என்ன செஞ்சாங்க, எந்த டைப்பும் இல்லை கையால் என்ன செஞ்சாங்க, எழுதி முடிச்சுட்டு போனாங்க. அந்த உற்சாகத்தை நினச்சி பார்க்கலாமா, இப்போ நினச்சி பாருங்க பாப்போம். அதே இமாம் புகாரியோட உற்சாகத்தை நினச்சி பாருங்க பாப்போம். தாரிஹுல் கபீர் என்ற புத்தகம், இமாம் புகாரி சஹீஹ் புகாரி மட்டுமல்ல தாரிஹுல் கபீர் என்ற புத்தகம் எழுதினார். எடுத்து பார்த்தீங்கன்னா 12-13 பாகம் வரும் இந்த அளவுக்கு. புகாரியோட புகாரி எழுதுறே அவ்வளோ காலம் இதை எழுதிட்டு போனாங்க. இன்னும் சிலருடைய புத்தகம் முகுனி என்ற இமாம் இப்னு குதாமாட புத்தகம் இருக்கு, பார்த்தா மனசு என்ன செய்யும், இப்படி பார்த்துட்டீங்க தான் சொல்லுமே ஒழிய வாசிக்கிறதுக்குரிய அந்த மன உற்சாகங்களுக்கு அதை பார்க்க சோறு வருது. ஏன், 36 பாகம் விளங்கிட்டா. அப்ப இந்த மாதிரி அளவுக்கு புத்தகம் எழுதுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் என்னது ரிசாலாண்டு அவங்க உற்சாகத்துக்கு ஒரு உதாரணம். நாம் வீடு தைமையா என்ன செய்யறாரு, அதான் கபால தவாப் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, வாசித் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் வந்து சொல்றாரு, அக்கீதாவை எழுதிட்டாங்க, இஸ்லாமிய அக்கீதா சுருக்கமா எழுதிட்டாங்க. ஒரு மூளைக்கு போனாரு, அசர் டு மகரிப் இருந்தாரு, அவசரமா எழுதி கையில கொடுத்தாரு. அதான் இன்னைக்கு சிலபஸ் அக்கீதத்துல் வாசித்தியா, இது மூளையில இருந்து எழுதி கையில கொடுத்தது சிலபஸ். ஏன், நுழைஞ்சு வந்து முழுசா என்ன செஞ்சிருந்தது, சிறையில் அடைக்கப்பட்டாரு, அர் ரத்து அலல் மன்தீ கையின், எது இந்த மாதிரி லொஜிக் பேசுகின்றவர்களுக்கு மறுப்பேன் இவ்வளவு செய்த ஒரு புத்தகம் எழுதினா ரிமாண்டுக்குள்ள இருந்து. இமாம் இப்னு கையும் ஜோசி ஒரு பிரயாணத்தில் இருக்கக்குள்ள ஒரு புத்தகம் எழுதுறாரு, சாதுல் மஹத், இவ்வளவு பாகம், கிட்டத்தட்ட 5 பாகம். அப்ப இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு, ஒரு இஸ்லாமிய அகீதா நூலண்டு எழுதுறாரு, ரிசாலாண்டு கொல் இந்த உசூல் ஃபிக்ஹ் நூலண்டு, ரிசாலாண்ட கடிதம் எடுத்தேன், இப்படி கடிதம் இப்படி கடிதம் எழுதின, இன்றைக்கு போஸ்ட்மேன் இதில் வரணும் விளங்கிட்டா, இவ்வளவு சைஸ் அந்த புத்தகம், அட பேர் கடிதம், அதான் அர்த்தம் ரிசாலாண்ட கடிதம் லெட்டர் என்ன மாதிரி இந்த அளவு சைஸ். இப்போ பார்க்குற நேரத்தில் உண்மையில் என்ன செய்து ஆச்சரியமாக இருக்கு அந்தவர்களுடைய உற்சாகம் எல்லாம். அப்போ என்ன காரணமாக இருக்கும், அல்லாஹ் அவர்களுடைய நேரத்தில் பரக்கத்து செய்திருந்தான். பிரார்த்தனை உண்டு இல்லாமல் இது என்ன செய்யாது, நடக்காது. இமாம் இப்னு கதீர் அவர்கள் என்ன செய்கிறாரு, அதாவது இப்னு கதீரை எழுது அல்லது ஒரு வரலாற்று நூலை எழுது, எழுதுகின்ற நேரத்தில் அவர் வந்து குருடராகவே மௌத்தார். எழுது எழுது எப்படி விளக்குடைய வெளிச்சம் குறைஞ்சிட்டு போகுதோ அவருடைய கண் பார்வையும் குறைஞ்சி அதை குறைஞ்சிட்டு பெரிய நூட்கள் 14, 18, 20, 30, 40, 80 பாகம் எல்லாம் இருக்குது. இமாம் இப்னு இமாம் ரஹபியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சீரு அலாமி நுபுலா அறிஞர்களுடைய வரலாறு புத்தகம் கூட 20 செச்சம் பாகம், அதோட நிப்பட்டினா பரவாயில்ல. அதுக்கு அடுத்து தாரிஹுல் கபீர், அதாவது தாரிஹுல் இஸ்லாமி என்று சொல்லி ஒரு புத்தகம், இப்படி நிறைய. என்ன எங்களுக்கு யோசனையா இருக்குன்னு சொன்னால், இவ்வளவு உற்சாகம் உள்ள மக்களாக என்ன செய்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னோடிகள், வணக்கங்கள்ல இருந்திருக்கிறாங்க, எழுத்துக்கள்ல இருந்திருக்கிறாங்க, ஆர்வத்தில் இருந்திருக்கிறாங்க, எல்லா விஷயங்களிலும் இருந்திருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த இஸ்லாம் என்று அறிவியல் துறையில் முன்னுக்க நிற்குது என்று சொன்னால், அறிவாற்றலிலும் ஆதாரபூர்வத்திலும் முன்னுக்க நிற்குது என்றால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பின் சமுதாயம் சோர்வடைஞ்சதை போல ஆரம்ப சமுதாயம் சோர்வடைஞ்சு இருக்க, இதெல்லாம் கிடைச்சிக்குமா, இதெல்லாம் எங்க கையில கிடைச்சிருக்குமான்னு கேட்கிறேன். கணினி கம்ப்யூட்டர் எல்லா டெக்னாலஜி வசதியோட என்ன சோம்பல் தெரியுமா, அப்படி சோம்பல் இவ்வளவு உற்சாகத்தோடையும் நிறைய பேர் கேட்கிறாங்க, என்ன சோர்வான டைமில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடலாமா, எப்படி சோர்வு போகுது, கம்ப்யூட்டர் சோர்வு விளையாட இஸ்லாமிய பாடல்களை கேட்கலாமா, ஃபேஸ்புக்கில் உள்ள கேம்ஸ்களை விளையாடலாமா, கார்ட்டூன் பார்க்கலாமா, ஏன் சோர்வான டைமில் அவங்களுக்கு உற்சாகம் வருதுன்னு நினைக்கிறாங்க, அது இன்னும் சோர்வாக்குதுன்னு அவங்க விளங்குறாங்க இல்லை, அதை பார்த்தா இன்னும் சோர்வாகுதுன்னு அவங்க விளங்குறாங்க இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் உற்சாகத்தை தரக்கூடிய வழிகள். எங்களுக்கு உற்சாகத்தை வளர்க்கணுமாக இருந்தால், முதலாவது உற்சாகத்தையும் சோர்வை நிர்வகிக்கணும், ரெண்டாவது மிக முக்கியம் அல்லாஹ்வுடைய துணை எங்களிடத்தில் இருக்கணும், நேரத்தில் பரக்கத்தை செய்ய சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நல்ல நிர்வாக முறைமை அல்லாஹு தாலா எமக்கும் எமது இயக்கங்களுக்கும் எமது தவா செயல்பாடுகளுக்கும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.